மேலே எதுவுமே தப்பு கிடையாது. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறது வந்து ஒன்லி எசான்ஷியலிட்டி, அதாவது இசின்னு சொல்லுவாங்க, எசான்ஷியலி சர்டிஃபிகேட்டு. அதாவது ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு பேசிக்கான என்னென்ன கட்டமைப்பு இருக்கணும் அப்படின்றதே தான் கொடுப்பாங்க. ஸோ இது அவங்க இசி கொடுத்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து என்எம்சிக்கு அப்ளை பண்ணணும். தட் இஸ் நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில். அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இது ஒரு பேசிக் இது இசின்றது. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அவங்க எல்லாம் இருந்தால் தான் அப்ரூவலே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்துட்டு எல்லாம் இருந்ததுனால அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ரூவல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ நீட்டில் பாஸ் ஆன ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸை த்ரூ மெரிட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் யாரையும் ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட நாங்கள் இது பண்ணல. அதே மாதிரி செகண்ட் இயருக்கு இப்போ அப்ரூவல் வந்து அதுலேயும் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் செகண்ட் இயருக்கும் எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் இயர் அட்மிஷனும் பண்ண போகிறோம். ஆரம்பத்தில் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நான் இல்லை எல்லாருமே அது காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்படி தான் அந்த அந்த ஒரு டைம் வந்து தேவைப்படும் எல்லாருக்கும் ஃபினிஷ் பண்ண. அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுக்குள்ளே அந்த இதெல்லாம் இருக்கணும். ஸோ என்எம்சி உடைய அப்ரூவலோடு தான் மெடிக்கல் காலேஜ் நடத்த முடியும்.